வணக்கம் உறவுகளே, நம்ம இப்போ பார்க்க போகிற அலங்காரம் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் அலங்காரம். மதுரை மீனாட்சி அம்மன் மாதிரி பண்ணணும்னு சொல்லி கோயிலில் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தக்க நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் பண்ணுறதுக்காண்டி கிழங்கு மாவு யூஸ் பண்ணி தாங்க நாங்கள் பண்ணுறோம். கிழங்கு மாவு தான் நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மாவு, கிழங்கு மாவு தான், வேறு எதுவுமே இல்லைங்க. மர்ச்சினி கிழங்கு மாவு, கேப்பை கிழங்கு மாவுன்னு இதை சொல்லுவாங்க, அது வச்சு தாங்க நாங்கள் மாவுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம். அதை வச்சு தான் அலங்காரம் பண்ணுறோம். நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க, அதுக்காண்டி தாங்க சொல்கிறேன். அதேமாரி நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பேப்பரும் கண்ணு கட்டக்கூடிய பேப்பரும் பிளாக் கலர் சீட் பேப்பர் தாங்க. பேக்கில் பிளாக் கலரில் இருக்கும், பின்னாடி வந்து ஒயிட் கலரில் இருக்கும், அந்த சீட் பேப்பர் தாங்க யூஸ் பண்ணுறோம். அடுத்தது வந்து நாங்கள் பெயிண்டிங் ஒர்க், இப்போ மீனாட்சி அம்மன் முழு ஒர்க் பண்ணி முடிஞ்சு அடுத்து பெயிண்டிங் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் பாருங்கள். மதுரை மீனாட்சி அம்மனுக்கு ஸ்டோன் ஒட்டிகிட்ருக்கோம், ஸ்டோன் ஒர்க் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். மதுரை மீனாட்சி அம்மன் இப்போ உங்களுக்கு ஒரு அழகான திருக்காட்சி தருவாங்க. எப்படி மதுரை மீனாட்சி அம்மன் எப்படி இருக்காங்க, அழகாக இருக்காங்களா? மதுரை மீனாட்சி அம்மன்னாலே அழகு தான். மதுரை மீனாட்சி அம்மன் அழகுக்கு ஈடுனை எந்த எதுவுமே இல்லை. மதுரை மீனாட்சி அம்மன் எப்படி இருக்காங்க நண்பர்களே, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.